ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிச்சன் எசென்சியல் ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னுடைய கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆயில் கேன் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம், ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணேன். ஸோ இது மெட்டீரியல் வந்து கிளாஸ் மெட்டீரியல், ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, நியூ இயர் ப்ராடக்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதில் தான் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரேட் வந்து ரீசனபிளாகவும் இருந்தது, நாலு பாட்டில் சேர்ந்து நமக்கு ரீசனபிளான ரேட்டில் இருந்தது, மெட்டீரியல் நல்லா இருந்தது. நான் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பாட்டில் வாங்கினேன். ஸோ பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக, ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது, ஒரு எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவங்களோட பேக்கிங் தான். நான் நிறைய ப்ராடக்ட் வந்து கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குறது வழக்கம். எப்போதும் ஆஃபர் டைம் போடும்போதெல்லாம் நான் பார்த்து வாங்கிடுவேன். நான் என்னோடய வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அவங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணி தருவாங்க. இது பாருங்கள் நீட்டாக இருக்கா, அந்த பேக்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. கிளாஸ் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து டிஷ்வாஷர் சேஃப் ஃபஸ்ட்டு. நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் டிஷ்வாஷர் வச்சுருக்கீங்களோ தாராளமாக இந்த பாட்டில் வாங்கலாம். நான் வந்து ப்ரீ வாஷ் பண்ணும்போது டிஷ்வாஷரில் போட்டு தான் நான் பண்ணினேன். ஆனால் மூடியெல்லாம் தனியாக நம்ம வீட்டில் கையில் தான் கழுவினேன், அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால, பிளாஸ்டிக் ரப்பர் இருக்கிறதுனால நான் அதை மூடியை தனியாக ப்ரீ வாஷ் பண்ணும்போது நான் அதில் வெந்நீர் வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஆயில் ஃபில் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த நாலு பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஒரு பாட்டிலையும் ஒரு ஒரு ஆயில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து கடலெண்ணெய், ஒரு இதில் நல்லெண்ணெய், ஒரு இதில் தேன், ஒரு இதில் தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எதுக்காக அப்படின்னா தேன் தான். தேன் வந்து அது கரெக்டாக அழகாக அது விழுகிறதே ரொம்ப நீட்டாக விழுது, நம்ம நிறையவும் எடுக்க முடியாது, அழகாக கரெக்டாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க முடியுது. ஸோ எறும்புகள்கிட்டருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியுது. ஏன்னா நான் நிறைய இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எப்படியாவது அதுக்குள்ளே எறும்பு போயிடும். பட் இதில் நான் ஒரு 20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த குட்டி குட்டி எறும்பு கூட உள்ளே போகமாட்டேக்கு, தரையில் வீணாக சிந்த மாட்டேக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நம்ம தரையில் வந்து எண்ணெயும் ஏதோ நம்ம ஊற்றிட்டு வச்சோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கேனில் வந்து எண்ணெய் விழுகும், தரையெல்லாம் எண்ணெய் ஆகும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். பட் இதில் அப்படி இல்லை, நீட்டாக இருக்குது. நம்ம ஊற்றுனா கரெக்டாக அதுலேயே வந்து திருப்பி ரிட்டன் ஆகிக்குது, நமக்கு கீழே வந்து வழிய மாட்டேக்கு. அதுதான் இதில் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. இது எவ்வளோ கண்டெய்னர் வந்து எவ்வளோ பிடிக்குதுன்னா கரெக்டாக 500 ml ஊற்றலாம், 1.5 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2 தடவையாக யூஸ் பண்ணிக்கலாம், 1 லிட்டர்னால் 2 தடவையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக, இடம் அடைக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு இதில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய்ண்ணெய், தேன் நாலும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.